శ్రీమద్రామానుజయతి కృపయా రంగిణి న్యస్తభారం తత్సంప్తాగమాుతమనుగణం షిష్ఠతూర్ణమగ్ర్యం శ్రేష్ట శ్రీరంగరామానుజమునికరుణాలబ్ధమోక్షాశ్రమంతం సత్వస్థం శ్రీవరాహం యతివరమనఘం దేశికం సంశ్రయామి వేదాంతలక్ష్మణునీంద్రకృపాబోధం తత్పాదయుమసరసీరుగభృంగరాజం త్రయ్యంతయుమృతూరి పరిశ్రమంతం श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्येम श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमच्छ्रीवासयोगीश्वरगुरुपदयोरर्पितस्वात्मभारं श्रीमच्छ्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमन्तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रम् श्रीरङ्गेशपदे समर्पितभरं श्रुत्यन्तरामानुज श्रीयोगेन्द्रगुरुत्तमेन यमिनः श्रुत्यन्तविद्यात्मनः प्राप्त श्रुत सयुग्म श्रीवासरामुजा श्री श्रीवास मुनीन्द्रदेशमणिश्रेयो निधि संश्रेय प्रणतदेहना पापकर्षण तृणचरागम श्रीनिकेतन फणिफण्र् पदाबुजुचेशुन कृंधि गोपिका गीततल एव्लोक ரொம்ப அத்தியாச்சரியமாக எம்பெருமான் தன்னுடைய திருவடி தாமரைகளை தங்கள் மேலே பதிக்கணும்னு கோபிகைகள் ஆசைப்படுறான் பெருமாள் தன் தன்னுடைய அழகான திருக்கமல பாதம் வந்து என் கண்ணின் உள்ளன ஒக்கின்னது அப்படின்னு ஆழ்வார் சாய்ச்சாரு அந்த திருப்பாதங்கள் வந்து தனக்கு வந்து தன்னுடைய தங்கள் மேலே அதை ஒத்தனம் பெருமாள் அப்படின்னு சொல்றா போல இந்த ஸ்லோகம் இதுல முதல்ல ஆரம்பிச்ச உடனேவே பெருமாளுக்கு அடைமொழியிட்டு பெருமாளை கூப்பிடுறா கேதனம் அதாவது மகாலட்சுமிக்கு வாசஸ்தானமாக இருக்கக்கூடியதும் பிரணத தேஹினாம தன்னை யார் வந்து பெருமாளுக்கு பேரே என்ன பிரணதார்த்தி ஸ்ரீமான்யதவஞ்சாங்கம் மதியஞ்ச மாம்மதியம் சேதனா சேதனாத்மகம் ஸ்வகைங்கரியோபகரணம் வரத ஸ்வீகுரு ஸ்வயம்னு சொல்ற ரீதியில பிரணதார்த்தி ஹர பிரபோ தன்னை வணங்கினவர்களுடைய கஷ்டத்தை இருக்கக்கூடிய சமஸ்த பா பிராணிகள்னாலேயும் வணங்கும் தன்மையை பெற்று இருக்கக்கூடிய எம்பெருமானே பிரணததேஹினாம் பாப கருஷனம் பாபத்தை போக்கடிக்கிறது ஆண்டாள் சாதிச்சாலே தீநீர் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் அப்படின்னு எம்பெருமான யார் வந்து சரணாகதி பண்ணி அவனை வசீகரிக்கிறாளோ அவர்களுடைய அனைத்து பாபத்தையும் போக்கி அவர்களுக்கு நிரந்தரமான ஸ்ரீவை குண்டத்துல ஆனந்தத்தை கொடுக்கறதுக்கு காத்துன்னு இருக்கார் பெருமாள் அதனால அப்படிப்பட்ட ஒரு ஆனந்தம்ன்றது எங்கேயும் இல்லாத ஒரு ஆனந்தம் அந்த ஆனந்தத்தை கொடுக்கறதுக்காக சாகம் துவா சர்வ பாப்பேபியோ மோக்ஷிஷ்யாமி மாசு சஹா அப்படின்னு கீதையில் சொல்றார் கிருஷ்ணர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா யார் சரணாகத்தி பண்ணாலோ அவர்களுடைய ஊழ்வினை அனைத்தையும் வந்து மிச்சமில்லாம பெருமாள் வந்து போக்கிடுவார் அதை அடுத்ததாக சொல்றா பாப கருஷணம் திருணச்சரானுகம் அதே மாதிரி இந்த புற்களை பின்தொடர்ந்து செல்லக்கூடியது பசுக்கள் அதை பின்தொடர்ந்து எம்பெருமான் காலி பின்னே பெருமாள் போற அழகெல்லாம் ஆழ்வார் வர்ணிக்கிறார் பெருமாள் எப்படி வந்து இந்த ஆனிரைகளை காக்கிறதுக்காக அவை பின்னாடி எம்பெருமான் போறாருன்றத பெரியாழ்வார் வர்ணிக்கிறார் அப்ப அப்படி காளி பின்னே எம்பெருமான் எழுந்தருள்றத அதாவது இந்த மாடுகளெல்லாம் மேய்ச்சிண்டு எம்பெருமான் அது பொற்களை நோக்கி போகிறது எம்பெருமான் அவைகளை மேய்த்து கொண்டே ராஜகோபாலனாக கையில் வந்து அதுக்காக ஒரு ஆச்சரியமான ஒரு அதாவது பெருமாள் கையில் இருக்கிறது எல்லாமே அழகாக இருக்கும் முல்லையோ அதில் பெருமாள் திருக்கைகளில் அழகாக விளங்கக்கூடிய அந்த சாட்டை அதை அழகாக வச்சு பெருமாள் நீங்கள் இதெல்லாம் ராஜகோபாலன் மன்னார்குடியில் சேவிக்கணும் மன்னார்குடி ராஜகோபாலன்ட்டு சேவிச்சா பெருமாள் இப்படி தான் இருந்திருப்பார் அப்படின்னு பிரத்யமாக தெரியும் அர்ச்சையில் இருக்கிற ஈடுபாடு வந்து எப்படின்னா பெருமாள் விபவத்தில் கூட இப்படி ஏழு இருப்பாரா தெரியாது ஆனால் அர்ச்சையில் அதை விட ஆச்சரியவா இருப்பார் ரொம்ப அழகாக இருப்பார் அந்த அர்ச்சையெல்லாம் நம்ம மன்னார்குடியில் வித்யா என்ற எம்பெருமான் திருவடிகளில் சேவிக்க வேண்டியது அடுத்தது பணி பணார்பிதம் அதாவது விஷ விஷத்தின் மடுவில் இருந்த காளியன் அந்த காளியன் உச்சியில் நட்டம் பாய்ந்தது அப்படியே போர்க்களமாக நிறுத்தம் செய்ததுன்னு பெருமாள் பண்ண லீலைகள் அப்போ அந்த காளியன் மேல பணி பணார்பிதம் எங்களுடைய மார்பில் வைத்து எங்களை எங்களுடைய அப்படின்னு கோபிகைகள் கேட்குறான் எதுக்காக இந்த மாதிரி கேட்குறா அப்படின்னா ஏற்கனவே நாம பார்த்தோம் காரணம் நமக்கே தெரியும் பெருமாள் வந்து இந்த இவர்களை இவர்களுடைய சமூகத்தில் இவர்கள் கேட்டுண்டபடி அதாவது இவர்கள் விரதம் இருந்தா அந்த விரதத்துக்காக இவர்களுக்கு கூட ராசமாடினர் ராத்திரி அந்த எல்லாரும் சேர்ந்து இவர்கள் வந்து அங்கனாம் அங்கனாம் அந்தரே மாதவஹா மாதவம் மாதவம் சாந்தரே நாங்கனா இத்தமாக கல்பிதே மண்டலே மத்தியகா சஞ்சகவு வேணுனா தேவகி நந்தனகான்ற ரீதியில் கிருஷ்ணகர்ணாமிர்த்தத்தில் சொல்கிறா போல ஒரு இடைப்பெண் ஒரு கிருஷ்ணர் ஒரு இடைப்பெண் ஒரு கிருஷ்ணர்னு ஒரு பெரிய மண்டலம் மண்டலம்னா ஒரு பெரிய சர்க்கிள் அதுக்கு நடுவில் ஒரு கிருஷ்ணர் அழகாக நின்னுண்டு புல்லாங்குழல் வாசிக்கிறார் இப்படி இவர்கள் கூட ராசமாடினார் இவர்களுக்கு வந்த கர்வத்தினால் பெருமாள் இவர்களை விட்டு அகன்றார் அகன்ற உடனே பெருமாளை நோக்கி பாடல்களாக பாடுறா ஏன்னா பகவத்குணா குணத்தை கதாசிரவணம் பண்ணுறது அந்த குணத்தை பாடுதல் அப்படின்றது ரொம்ப முக்கியம் பகவத்குணங்களையெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணால் எம்பெருமானுடைய அருள் கிட்டும்ன்றதுனால எம்பெருமானுடைய அருள் கட்டவானுன்றதுக்காக அவர்கள் பாட ஆரம்பிக்கிறாள் முதல்ல இந்த ஸ்ரீனிகேத்தனம் அதாவது அவர்கள் ஆரம்பிக்கும் பொழுதே இப்படி தான் ஆரம்பித்தான் பிராட்டியை முன்னிட்டு கொண்டே ஆரம்பித்தா தங்களுடைய கோபிகா கீதத்தை ஏன் அப்படின்னா அம்மா இருக்கும்பொழுதே குழந்தைகளுக்கு கஷ்டம் வரக்கூடாது ஜெயத் தைதிகம் ஜன்மனாவிரதா சரைத இந்திரா சஸ்வதத்ரிஹி தைத்த திருஷ்யதாம் திக்ஷு தாவகா துய்திருதாசவத்வாம்விசின்வதே அப்படின்ற ஸ்லோகத்திலே இந்த பிராட்டியை பெருமாளை சொன்னான் இந்த மகாலட்சுமிக்கு என்றைக்கும் பிரியமான நாத்தனா இருக்கிற அந்த எம்பெருமானே ருக்மிணி வல்லபனே அப்படின்னு கூட்டா இங்கேயும் அந்த விஷயத்தை ஸ்ரீநிகேதனம் அப்படின்னு சாய்க்கிறான் அதாவது அகலஹில்ல நிறைமன்னு சொல்கிறா போல ஒரு அனுக்ஷணமும் அதாவது பெருமாளும் தாயாரும் வந்து பிரியாம இருப்பான் அந்த சேர்க்கைன்றது தம்பதி தெய்வத்தம்னஹா அப்படின்னு இந்த சம்பிரதாயத்தினுடைய கொள்கை என்ன அப்படின்னா இருவரும் சேர்ந்த சேர்த்தின்றத கோபிகைகள் காண்பித்து கொடுக்குறான் பெருமாளை முன்னிட்டு கொண்டே பெருமாளை பெருமாள் தாயாரை முன்னிட்டு கொண்டே பெருமாளை அழையணும்ன்றது அதாவது தாயாரினுடைய ரெக்கமெண்டேஷன் அப்படி பெருமாள் கிட்ட நம்மளை கொண்டு போகிறது ஆற்றுல நடக்கிற தான் எல்லாமே ஆற்றுல அம்மா மூலமா குழந்தைகள் எப்படி அப்பா கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாளோ அதே நேரத்தில் ரெண்டு பேர்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் சொல்லி அதுக்கப்புறம் ரெண்டு பேருடைய அனுகிரகத்தையும் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் அதே போல தான் பெருமாள் சன்னதியிலையும் தாயாரை முன்னிட்டு கொண்டு இவர் வந்து இவர்கள் வந்து கேட்குறா இந்த மாதிரி ஸ்ரீனிகேத்தனம் எம்ப அதாவது எல்லா சமஸ்த பாப்பங்களையும் எல்லா பாப்பங்களையும் பெருமாள் எப்படி போக்குறார் அப்படின்னா யக்ஞ தீக்ஷிதனா ஒரு யாகத்துக்கு வந்து சங்கல்பி யாகம்னு ஒன்று நடக்கிறது யாகத்துக்கு சங்கல்பிச்சுண்டா பத்தினியோட தான் யாகம் அப்போ அந்த யாகத்துக்கு எப்படி வந்து ஒரு உறுதி பூண்டவர்களைப் போல பெருமாளும் தாயாரும் இந்த ஆத்மாக்களை காப்பாற்ற வேணுன்ற யாகத்துக்கு உறுதி பூண்டு இருக்கின்றனர் அதனால தான் தேசியம் சாய்க்கும் பொழுது யக்ஞ தீக்ஷித்தர்களான அப்படின்னு சாதிப்பேன் ரெண்டு பேரும் ஒரு யாகத்தை என்ன யாகம் அப்படின்னா பிரணத தேஹினாம் பாப கருஷனம் தன்னை அடைந்த ஜனங்களினுடைய பாபத்தை போக்க வேணுன்ற பெரிய சங்கல்பம் அப்ப இதை ரெண்டு பேரும் சேர்ந்து சங்கல்பிச்சுக்கிறாளோ இல்லையோ அதாவது பெருமாளுக்கு இதுல இல்லை தாயாருக்கு இதுல இல்லை பெருமாளுக்கு இதில இத்திரதான் பார்த்து அப்படி அப்படிலாம் சொல்ல முடியாது ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த யாகத்துக்கு சங்கல்பம் பண்ணிக்கிறான் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த ஆத்மான்ற ஹவிச வாங்கிக்கிறான் ரெண்டு பேருக்கும் சேர்ந்தது தான் இந்த ஆத்மா அப்ப அப்படி இருக்கும் பொழுது இப்போ தாயார்கிட்ட இந்த கோபிகைகள் சொல்றா போல இருக்கு தாயார்கிட்ட பிரார்த்திக்கிறா உந்து தன்ல எப்படி பிரார்த்திச்சாலோ ஆண்டாள் அதை போல இங்கே வந்து கோபிகைகள் முன்னமே பிரார்த்திச்சு இதெல்லாம் ஆண்டாள் சேவிச்சதுனால தான் ஆண்டாள் தன்னுடைய எல்லாம் ஆண்டாளுடைய திருப்பாவையெல்லாம் சேவிக்கும் போது நமக்கு என்ன தோன்றது அப்படின்னா ஆண்டாளுக்கு ஸ்ரீமத் பாகவதம் அதே மாதிரி ருக்மிணி சந்தேஷம் இந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப அதீத பிரீத்தி இருந்திருக்கு அதை அப்படியே அடியொற்றியே ருக்மிணி சந்தேஷம் கோபிகா கீதம் பின்னாடி வந்து இந்த ராஜக இந்த பதினாறாயிரம் மகிழ்ச்சிகளை காப்பாற்றினது அதே நேரத்தில் ருக்மிணி பிராட்டியை விவாகம் பண்ணதுக்காக தானே அந்த விதர்ப்பத்துக்கு போனது சத்யபாமா பிராட்டியை கல்யாணம் அணிண்டது இப்படின்னு பெருமாளுடைய எல்லாம் வர்ணிக்கும் பொழுது அப்போ எந்த அளவு பெருமாளுக்கு வந்து ஆறாவது அவர்கள் மேலே அன்பு இருந்ததோ அந்த அளவு அன்பு என் மேலேயே இருக்கணும்னு தான் தாயார் கண்ணம் அதனால்தான் கோதா பிராட்டி தன்னுடைய கோதாவுடைய அதாவது ஆண்டாளுடைய ஸ்ரீசுக்தியான நாச்சியார் திருமொழின்னு ஒன்று ரெண்டாவது எல்லாருக்கும் தெரிஞ்ச திருப்பாவை அப்ப அந்த ரெண்டுத்தையும் எடுத்து நாம சேவிச்சு பார்த்தோம்னா நமக்கு என்ன தெரியறதுன்னா ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய ரசம் தான் ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய மொத்த ரசம் நன்னாக கொட்டப்பட்டு இருக்கிறது பெரியாழ்வார் திருமுடியில அதனால்தான் விட்டு சித்தர் தங்கள் தேவரை வல்ல பரிசுக வருவிப்பேன் அப்படின்னு ஆண்டாலே சாய்க்கிறான் அதாவது நாங்க கூட்டா கிருஷ்ணன் வருவானோ வரமாட்டானோ இப்போ இங்க கோபிகைகள் நனையும் அப்படிதான் ஆப்போறது ஒருவேளை நாங்க கூட்டதுனால வர்றையோ அப்படின்றதுனால தாயாரை முன்னிட்டு கூப்பிட்றா தாயாரை முன்னிட்டு ஸ்ரீநிகேத்தனம் ஸ்ரீநிகேத்தனனா இருக்கிற எம்பெருமான் பிரணத்த தேகினாம் பாப்பகருஷனம் அதாவது மகாலட்சுமி தாயாரோட ஏழு ஏழி இருக்கிற எம்பெருமான் தான் எங்கள் பாப்பங்களை எல்லாம் அதனால தான் ஆழ்வார் சாதிக்கும்போது சொல்கிறேன் மாறி மாறாத தன்னம்மலை வேங்கடத்தன்னலைன்ற பாசுரத்தில் வேறி மாறாத பூமியில் இருப்பால் வினை தீர்க்குமே தாயாரே வினை தீர்க்கிறான்னா என்ன அர்த்தம்னா பெருமாளோடு சேர்ந்து தாயாருக்கு இந்த வினையெல்லாம் போக்கக்கூடிய சங்கல்பம் பெருமாளுக்கு அப்போ வேற சங்கல்பம் வேணா கிடையவே கிடையாது பெருமாளுக்கும் தாயாருக்கும் இருக்கிற அந்த ஒருமித்த தன்மை அதாவது ஒருமித்த அன்பு அதெல்லாம் எடுத்து இந்த இடத்துல அழகாக காண்பிக்கிறார் அதனால அடுத்தது சொல்கிறா பனி பணார்பிதம் தேபதாம்புஜம் தேவளுடைய திருவிடி எப்படிப்பட்டது அப்படின்னா நம்ம ஆசிரித்தர்களா இருக்கிறவா உண்மை அடைந்தவர்களுக்கு அவர்களுடைய பாப்பத்தை போக்கி சுகத்தை கொடுக்கக்கூடியது அனாசிரிதர்களாக உம்மோட எதிரம்பு கோத்து நிற்கிறவா அதாவது உமக்கு எதிர்க்க நின்று சண்டை போடுறோம்னு நினைக்கிறவர்களுக்கு அவர்களா அவர்களை நன்ன அவர்களுடைய கர்ப்பமெல்லாம் அழியும்படி அவர்களுடைய கர்ப்பத்தை எல்லாம் இது ருக்மி ருக்மியோட விஷயத்தில் நீங்கள் இதெல்லாம் சேவிச்சல்னா நான்தான் தெரியும் ருக்மிணி தாயாரை அழிச்சிட்டு பெருமாள் வந்து துவாரகைக்கு கிளம்புற அப்போ ருக்மிணி தாயாரனுடைய பிராத்தாக்கள் அதாவது ருக்மிணி தாயாரனுடைய சகோதரர்கள் எல்லாரும் பெருமாளோட போர் புரியவரா எல்லாரையும் நன்னா பெருமாள் வந்து சண்டை போட்டு தீத்து விடுறாருவான் எல்லாரையும் அதுக்கப்புறம் கடைசியில் பெருமாள் வந்து அவர்களை எல்லாம் வந்து அழிச்சு விடலாமான்னு பார்க்கும்போது மகாலட்சுமி தாயாரான ருக்மிணி தாயார் இல்லை வேண்டான்னு சொல்ல தாயாரனுடைய பெருமாளுக்கும் தாயாருக்கும் அவ்வளோ ஒரு ஐக்கரசி தாயார் சொன்னால் கேட்காமலே இருக்க மாட்டேன் அதெல்லாம் சொல்லிகிட்டே இருப்பார் தாயார் இப்போ தாயார் எப்படி இருக்கா பெருமாள்ட்ட அப்படின்னா இத்தலையிலே வாத்சல்யம் அதிசயத்தாலும் அத்தலையிலே வால்லபிய அதிசயத்தாலும் இத்தலையில் அப்படின்னா நம்ம ஜீவர்கள்ட்ட பெருமாளுடைய ரூப லாவண்ய எல்லாத்தையும் குணங்களை பெருமாளுடைய தயா முதலான குணங்களை எல்லாம் காண்பித்து பெருமாளை மயக்கிறது அந்த பக்கம் என்ன பண்றது பெருமாள்கிட்ட நாம சொன்னா நீர் கேட்க மாட்டீர தாயார் சொன்னா பெருமாள் வாங்கி விடுவேன் தாயார் சொன்னா நிச்சயமா கேட்பார் பெருமாள் தாயார் சொன்னா ஒரு வார்த்தை கூட தப்ப பெருமாள் மீறி சொல்ல மாட்டார் வார்த்தை தாயார் என்ன சொன்னாலும் அதுபடி தாயாருடைய ஆக்சுவலாக தாயார் சொல்லவே வேண்டாம் அதாவது எனக்கு இந்த மாதிரி தோணி எடுத்தோம் அடியந்தா அந்த மாதிரி தப்பா சொல்றேன் தாயார் சொல்லணும்னு அவசியம் இல்லை தாயாருடைய புருவ நெறிப்பு அதாவது தாயாருடைய பூர்வ நெருப்புக்கு ஏற்ற மாதிரி பெருமாள் காரியம் பண்றாருன்னு எல்லா இடத்துலையும் சொல்லப்படுறது எங்க சொல்கிறார் அப்படின்னா கூறத்தாழ்வான் சாய்க்கும்பொழுது சொல்கிறார் ஸ்வஸ்தி ஸ்ரீர் திசதா அசேஷ ஜகதாம் சர்க்கோப சர்க்கஸ்திதீஹி ஸ்வர்கம் துர்கத்திம் பதம் சர்வஞ்ச குர்வன் ஹரிஹி எஸ்யா வீக்ஷிய முகம் எந்த தாயாருடைய முகத்தை பார்த்து பார்த்து பெருமாள் காரியம் பண்றாரோ அப்ப இங்க கோபிகைகள் என்ன கேட்குறா தாயார் எங்களுக்கு உங்க காட்ட வேண்டாம்னு சொன்னாளா உம் தாயார் உம்ம மறைச்சிக்கோன்னு சொன்னாளா இந்த நேரத்துல இந்த மாதிரி நாங்கள்லாம் உங்க கூட இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு பகவத் அனுபவத்தை எங்களுக்கு நடுவுல வந்து வேண்டான்னு சொன்னாளா தாயார் அந்த மாதிரி சொல்லவே மாட்டான் தாயாருக்கு எப்போவுமே நம்ம கிருப்பையே அதிகமா இருக்கிறதுனால தண்டிக்கணும்னே தாயாருக்கு தோணவே தோணாது உம் அதாவது அப்படி காக்கோச்சா கிருப்பையா பரியபாலையதுன்ற இடம் வந்து காக்காசு ஒரு விற்பாந்தத்துல தாயாருக்கு அந்த மாதிரி எண்ணமே உதியாது அதாவது எப்படின்னா இவர்களெல்லாம் வதக்கப்படணும்னு ஹனுமார் சொன்ன பொழுது ஹனுமார் வந்து எல்லாம் ஜெயிச்சாச்சு தாயாரை வந்து பெருமாள் வந்து அழிஷின் வர சொல்லும் பொழுது ஹனுமார் ஒரு ரெக்வஸ்ட் வச்சுக்கிறார் என்ன ரெக்வஸ்ட் அப்படின்னா எப்படியாவது வந்து இந்த ராட்சஸ்கள்லாம் உங்களை இத்தனை நாள் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டார் இவர்களையெல்லாம் ஒரு நிமிஷம் ஒரு கசக்கு விடுறேன் அப்படின்ற கையில் வச்சாரு ஒரு கசக்கு விடுவார் ஹனுமார் அப்போ அப்போ தாயார் ஒரு வார்த்தை சொல்கிறா இந்த லோகத்தில் யாராவது தப்பு பண்ணாதவா இருக்காடா ஹனுமார் அப்படின்னு கேட்குறான் அப்போ அதுக்கு அனுமார்னால பதில் சொல்ல முடியல பதில் சொல்ல முடியலன்னா என்ன உண்மை உண்மையை வந்து யதார்த்தவாதி அதனால் லோகத்தில் தப்பு பண்ணாதவான்னு ஒருத்தர் கிடையாது அதனால் இப்போ இங்கே இங்கே எதுக்கு இந்த வகையை சொன்னேன்னா நாங்கள் ஏதோ கர்வப்பட்டுட்டோம் கர்வப்படக்கூடாதுன்னு எங்களை சிக்ஷிக்கலாமே தவிர இப்படி திடீர்னு மறைஞ்சு போயிட்டா நாங்கள் என்ன நினச்சிக்கிறதுன்னு இவர்களுக்கு வருத்தமாக இருக்கோட பெருமாளுடைய வெணுகானத்தை கேட்டுருக்கா பெருமாளோட இருக்கா பெருமாளோட ரொம்ப கூடையே இருந்து இருந்து கைங்கரியம் பண்ணிகிட்டே இருந்திருக்கா திடீர்னு பெருமாள் மறைஞ்சு போயிட்டேன் அப்போ பெருமாள் தான் கேட்குறா எங்களையும் அந்த மாதிரி எதாவது சிக்ஷிக்கக்கூடாதா இந்த இந்த காக்காசுரனுக்கு பண்ணால் மாதிரி பெருமாள் உடனே சொல்கிறானான் காக்காசுரன் எதிரியாக இருந்தால் அவனை சிக்ஷிக்கலாம் அவங்கள எப்படி சிக்ஷிக்கிறது நீங்கள் பக்தாள் பக்தாளுக்கு இந்த மாதிரி வந்து பா உங்களுக்கு பெருமாளுடைய அந்த நினைவு என்னுடைய நினைவை போக்கினா தானே உங்களுக்கு ஒரு நிமிஷம் அந்த தாபத்தை நீங்கள் உணர்ந்து காரியம் பண்ணுவேள் அதனால் தான் வந்து அந்த அவர்கள்ட்டு பிரி பிரிஞ்சு போய்டிறோம் அதனால தான் பக்தர்களுக்கு பெருமாள் எப்படி இருக்காருன்றத முதல் ரெண்டு வரியில் காண்பிச்சேன் அடுத்தது தனக்கு எதிராக எதிராக நிற்கிறவாளுக்கு பெருமாள் நான் சிக்ஷை கொடுப்பேன் அதாவது எதிராக தனக்கு எதிராக நிற்க வேண்டாம் அவர்கள் தனக்கு எதிரானவாக்க யாருமே கிடையாது பெருமாளுக்கு இந்த லோகத்தில் சமூகம் சர்வ பூதேஷம் நமேத்வேஷ் யோஸ்தி பெருமாள் கிட்டே எல்லாரும் சரணாகதி பண்ணலாம் அவனை எல்லாரும் அடைக்கலம் போகலாம் அதுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது பெருமாள் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சர்வ சர்வ சமன் சொல்லப்படுறது பெருமாள் எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக தான் இருக்கான் ஆனால் அவனுடைய பக்தர்களை உபத்ரவம் பண்ணால் அதுக்கு நன்னா பெருமாள் வந்து காரியம் பண்ணிடுவேன் அப்ப கோகுலத்துல இருக்கிற பக்தாளுக்கு உபதிரவம் பண்ணான் காளிகன் அதனால பெருமாளை என்ன பண்ணார் ஒரு தீர்த்தத்தில் இப்படி விஷம் கலந்து போச்சுன்னா மக்கள்லாம் பாதிக்கப்படுவா மக்கள்லாம் பாதிக்கப்படுறான்னா சாமானிய மக்களா அப்படின்னா பக்தாளாக எப்படி அந்த நித்திய சூரியா இருந்து நித்தியசூரிகளும் முக்தாத்மாக்களும் பெருமாளை வந்து கூடியிருந்து அப்படின்ற கூடி கூடியிருந்து பல்லாண்டே பல்லாண்டும் பாடுவோமேன்னு அழுவா தேசியம் சாய்ச்சா போலேயும் அதே போல கூடியிருந்து குளிர்ந்தேலோ எம்பாவாயின்னு அவர்கள் கூடி பெருமாளை அனுபவிக்கும் பொழுது இந்த மாதிரி அவர்களுக்கு ஒரு உபதிரவம் பண்ணுற மாதிரி இந்த யமுனை நதியில் விஷம் கலக்கப்பட்டால் அது எவ்வளவு ஒரு கொடுமையா இருக்கும் அதனால பெருமாளை என்ன பண்ணார் தன் பக்தர்களுக்கு தன்னை நம்பின கன்றுகளுக்கு ஆனிரை மேய்க்க நீ போதி அருமருந்தாவதிரியாய் கானகமெல்லாம் திரிந்து உன் கரியத்திரும்பே நீ வாட அப்படின்னு ஆழ்வ ஆழ்வார் சாய்க்கிறாரு அப்படி ஆனிரைகளெல்லாம் மேய்க்கிறார் அந்த ஆனிரைகளுக்கு ஒரு கஷ்டம் வருது மனுஷாளுக்கு வந்த கஷ்டம்னு நீங்க எடுத்துக்க வேண்டாம் மனுஷாலெலாம் ஆறு அறிவு உள்ளவா ஆறு அறிவு உள்ளவாளுக்கு திங்கிங் எபிலிட்டி இருக்கும் அதாவது யோசிக்கிற திறமை இருக்கும் ஆனால் அதெல்லாம் கூட இல்லாத பசுக்கள்லாம் என்ன பண்ணும் அதெல்லாம் சாப்பிட்டு இறந்து போயிடும் அப்போ அதெல்லாம் வரக்கூடாதுன்னு ஒரு எண்ணத்துல பெருமாள் என்ன பண்ணார் பணி பண தே ப தாம் புஜம் அவருடைய திருவடியை வச்சு அந்த பணியினுடைய சிரசில் ஆடினார் அது கூட சுவாமி அது கூட ஒரு நல்ல காரியம் தான் ஏன் தெரியுமோ இப்போ நீங்களே பாருங்களேன் அதனால தான் ஸ்ரீவைஷ்ணவர்கள் இட்டுக்கொள்ளக்கூடிய திருமண் அப்படின்னு அவர்கள் நெத்தியில் ஊர்துவ புன்றமாக எட்டுக்கிறான் அதாவது ஊர்துவ பண்ணுறோம்னா மேல் நோக்கி அவர்கள் இட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு வகையான திலக்கம் அதாவது ஒரு வகையான ஒரு 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 பொட்டுன்னு சொல்லலாம் அப்படி சொன்னால் சரியா இருக்குமான்னு தெரியல ஒரு திலக்கம் மேல் நோக்கி இட்ரா அப்போ மேல் நோக்கி இடக்கூடிய அந்த திலக்கமானது எப்படி இருக்கணும் அப்படின்னா அது எப்படி இருக்கணும் அப்படின்றத ரொம்ப சுலபமாக சொல்கிறோம் பணி பணார்பிதம் தே புஜம் அந்த அது கூட வந்து பாகவதர்களுக்கு உன்னை காண்பிக்க தான் பெருமாள் பண்ணேன் எப்படி நீங்கள்லாம் திருமண இட்டுக்கணும் அப்படின்னா என்னுடைய பாதத்தின் வடிவில் இட்டுக்கணும் அந்த பாதத்தை பெருமாளே வந்து காளியின் மேலே வச்சு காமிச்சிருக்க நீ கூட நீங்கள் இந்த சர்ப்பங்கள் எல்லாம் பார்த்தேன்னா அப்படி அழகாக ஒரு யூ வடிவில் அழகாக இருக்கும் அதை பார்த்தாலே தெரியும் இப்படி தான் இட்டுக்கணும் ஏன்னா அது பெருமாளே இன்னைக்கு திருவடியால் வச்சது பெருமாள் எப்படி சித்தாந்த காண்பித்தாரோ நம்ம அப்படி தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி இருக்கக்கூடிய என் பெருமாள் அப்போ இப்படி பெருமாளுடைய அந்த இவர்களையெல்லாம் ரஷிக்கக்கூடிய அந்த எம்பெருமானை பற்றி சொல்லி இப்படிப்பட்ட கிருணு குசேஷுனகா கிருந்திகரிச்சயம் எங்களுடைய மார்பில் அப்படிப்பட்ட திருவடி எப்படிப்பட்ட திருவடி இப்படியெல்லாம் எல்லாருடைய பாப்பத்தை போக்கக்கூடியதாகவும் உம்மை திருவடின்றது அந்த மகாலட்சுமி தாயார் மகாலட்சுமி தாயாருக்கு தாமரையில தான் தா தாயார் வசிக்கிறான் பத்மபிரியே பத்மினி பத்மஹஸ்தேன்ற ரீதியில் அதே நேரத்தில் தாயாருக்கு ரொம்ப கமல வாசினே தாயாருக்கு திருநாள் அப்படி பத்மாக்ஷ மாலையை வந்து தாயாருடைய மாலைன்னு சொல்லி அணிஞ்சிக்கிறான் பெரியவாள்லாம் பர பரம பாகவதர்களாக இருக்கிற ஸ்ரீ வைஷ்ணவர்கள்லாம் துளசி மாலை அணிந்துப்பா அதே மாதிரி பத்மாக்ஷம் பத்மாக்ஷம்னா தாமரை கொட்டை அதனுடைய மாலை அணிஞ்சுப்பா அப்போ அப்படி இருக்கக்கூடிய அந்த தாயார் வந்து தாமரையில் அவதரித்தவள் அந்த தாமரையில் இருக்கக்கூடிய தாயாரை ஸ்தோத்திரம் பண்ணுறா எல்லா தெரியும் அப்படி இருக்கக்கூடிய தாயாரை ஒத்த இருக்கக்கூடிய தேவனுடைய திருவிடி அந்த திருவடியை என்ன பண்ணணும் அப்படின்னா உம்மை ரெண்டு பாதத்தினாலே எங்களை நன்னா அழுத்தி சிக்ஷிக்கணும் ஏன்னா தப்பு பண்ணோம் தப்பு பண்ணோம்னா சிக்ஷை பண்ணுறது தான் நியாயமே தவிர திடீர்னு இங்கேருந்து அது சில வாத்தியாரெலாம் இருப்போம் சில வாத்தியாரெலாம் அடி பின்னி வெளுத்துருவான் எதாவது தப்பு பண்ணால் நல்லா கோலை வச்சு வெளுக்கிறதுன்னு ஒன்று உண்டு நன்னா போட்டு அடி பிச்சா தான் தெரியும் அப்போ அது ஒரு அது ஒரு கிராமம் சில வாத்தியாரெலாம் இருக்குது அடியன் படிக்குமோ அந்த மாதிரிலாம் வாத்தியார் என்ன பண்ணுவான்னா நான் கிளாஸை விட்டு வெளியில் விடுவா பசங்களுக்கு தான் அந்த மாதிரி எங்களுக்கு அவள் கோபிகைகளுக்கு அந்த மாதிரி பாவம் இல்லை அப்படின்னு சொல்கிறது உதாரணத்துக்காக சொன்னேன் அதாவது கோபிகைகளுக்கு உயர்ந்த பாவம் தான் பெருமாளை பிரிஞ்சுட்டாளேன்னு அவர்களுக்கு ரொம்ப வருத்தம் தாளல்ல இத தேசிகன் சொல்லும் போது சொல்லுவார் ஒரு பரம பாகவதனுக்கு பெருமாள் முகம் கொடுக்கலன்னா அப்படியே அழுகு வந்துடும் பெருமாளுடைய அனுபவம் இன்னைக்கு இல்லாம போயிடுத்து இன்னைக்கெல்லாம் லௌகீக வாழ்க்கையாகவே போயிடுத்து எத்தோ இன்னைக்கு நடந்தது எத்தோ நினைச்சிருந்தேனே பகவத்தினுடைய ஸ்மரணமே இல்லையே பகவத் ஸ்மரணம் இல்லாமலே இன்னைக்கு ஒரு நாளெல்லாம் போயிடுத்தேன்னு மனசால வருத்தப்பட்டுண்டே இருப்பார்கள் அப்ப அப்படி இருக்கிற எம்பெருமான் வந்து இந்த தங்களுக்கு வந்து அனுகிரகம் பண்ண வேணும் அப்படின்னு சாய்க்கிறேன் இந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன் சொல்லும்பொழுது என்ன சொல்கிறான் அப்படின்னா நடுவில் சாய்க்கிறார் இல்லையா இந்த பிரணத்தத திருணச்சரானுகம் ஸ்ரீனிகேத்தனம் அப்படின்னு அதாவது இந்த ஆயர்பாடியில் ஆடுகளையெல்லாம் மேய்க்கக்கூடிய மாடுகளை ஆடுகளெல்லாம் மே மாடுகளெல்லாம் மேய்ச்சின் போகிறானே அந்த எம்பெருமான் சாமான்யமானவனா அப்படின்னா தேஜோமயமான ஸ்வரூபத்தை படைத்தவன் தேஜஸ்ஸே ஒரு உருவெடுத்தவன் எத்தோ ஊர்ல இருக்கிற பத்து பேர் மாடு அந்த மாதிரி இந்த குழந்தையுமா அப்படின்னா இல்ல இவன் வந்து சாக்ஷாத் அந்த எம்பருமான் அப்படின்றத லீலா சாய்க்கிறார் தன்னுடைய கிருஷ்ண கர்ணாமிரதம்ன்ற ஸ்ரீ கிருஷ்ண கர்ணாமிரதத்துல இருக்கிற ஸ்லோகம் தேஜசோஸ்து நமஹா தேனு பாலினே லோகபாலினே ராதா பயோ தரோதங்கே சேஷாயினே அந்த எம்பெருமான் தேஜஸ் தே தேஜோமயமான எம்பெருமான் அதாவது நல்லா விளங்கக்கூடியவன் அர்த்தம் நல்லா விளங்கக்கூடிய அந்த எம்பெருமான் எப்படி நாம சில சமயங்கள்ல எப்படி இருக்கான் தேனு பாலி மாடுகளை மேற்கிறவனை போல இருக்கான் சில சமயம் என்ன பண்றான் அப்படின்னா ராதையுடைய ராதை மேல சயனம் பண்றவனா இருக்கான் சிலமே சில சில சேர சில சமயம் எப்படி இருக்கான்னா பெருமாள் வந்து சேஷம் ஆதிசேஷன்னு சொல்லக்கூடிய அந்த பெருமா ஆதிசேஷன் மேலே சயனம் பண்ணக்கூடியவராக இருக்கார் சில நேரம் எப்படி இருக்கார் ஆதிசேஷன்றவர் பெருமாளுடைய ஆதி அவர் பேரே பெருமளேன் ஆதிசேஷன் ஆதிலேருந்து கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன் அதாவது பெருமாளுக்கு பிடிச்ச காரியங்களை முதல்லேருந்தே செய்து கொண்டிருக்கார் எப்போலேருந்து தெரியவே தெரியாது ஆனால் ஆதியாக செஞ்சு கொண்டே வராரு அவர் அவர் சொல்லவே முடியாத காலத்துலேருந்து செஞ்சு கொண்டே வர்றார் இந்த கைங்கரியத்தை பெருமாளுக்கு நின்னால் கூட சென்றால் கூடயாம இருந்தால் சிங்காசனமாக நின்னால் மறுபடியாக நிழ்கடலுன்ற ரீதியில் எல்லா வகையான கைங்கரியத்தையும் செய்து கொண்டே வரேன் அப்படி இருக்க அடுத்தது சில சமயம் என்ன அப்படின்னா எம்பெருமா என்ன இந்த எல்லாம் லோக பாலினே சில சமயம் லோகங்கள் எல்லாம் அது என்ன சுவாமி சில சமயம் லோகத்தெல்லாம் பார்க்கிறாருன்னா அப்ப வேற யார்ட்டையாவது பொறுப்பெல்லாம் ஒப்படைச்சிட்டு கிடையாது கிடையாது அப்படி அர்த்தம் இல்ல பெருமாள் எப்படின்னா எல்லா காரியத்தையும் பார்த்துட்டே எல்லாம் பாலனம் பண்ணக்கூடிய சக்தி சுவாமி நம்மள மாதிரி இல்ல சுவாமி பெருமாள் பெருமாள் நம்மள மாதிரி இங்க இருந்தா அங்க இருக்க முடியாது இப்போ நாமளே நினச்சிப்போம் இல்லையா கிருஷ்ணர் வந்து இங்க அவதரிச்சு விட்டார் பரமதத்துல பெருமாள் இருக்காரா இல்லையா இருக்க இப்போ க்ஷீராப்தியான பார்க்கடல்ல பெருமாள் இருக்காரா ஆ இருக்க நம்மக்குள்ளெல்லாம் பெருமாள் இருக்காரா ஆ இருக்க எல்லாம் பெருமாள் இருக்காரா இருக்க கிருஷ்ணரா கோகுலத்துலேயும் இருக்காரா ஆமா இருக்க பெருமாள் எல்லா இடத்துலையும் வியாபரித்து அதாவது எல்லா இடத்துலையும் நீக்க வர நிறைந்து இருக்கான் அப்போ அதாவது பிரம்மமோகன லீலைன்னு லீலையின்னு நீங்கள்லாம் கேட்டறதுனா தெரியும் பிரம்மமோகன லீலையில் பிரம்மா எல்லாத்தையும் திருடின் போயிட்டேன் பிரம்மா எல்லாத்தையும் இது பண்ணலாமோ அந்த மாதிரி இல்லாமல் தப்பெல்லாம் பண்ணக்கூடாது பெருமாள் பெருமாளுடைய சொத்தாக இருக்கக்கூடிய அத்தனை கன்றுகளையும் அத்தனை அந்த தன் கூட மாடு மேய்ச்சின் வந்த சிறுவர்களை எல்லாரையும் அழிச்சின்னு போயிட்டேன் தன்னுடைய பிரம்ம லோகத்தில் ஒரு இடத்துல மறைச்சி வச்சுட்டேன் அப்போ பெருமாள் பார்த்தேன் இதெல்லாம் சரிபட்டு வராது நாமளே எல்லாரும் ஆகும் ஆகிடுவோம் பெருமாளே பலவாக ஆகிட்டேன் பெருமாளே பலவாராக ஆகிட்டார் எப்படின்னா பசுக்களாகவும் கன்றுகளாகவும் அதே மாதிரி எப்படி போச்சோ எத்தனை லட்சம் பசு போச்சோ எத்தனை சிறுவர்கள் போனாலும் எல்லாம் பெருமாளே பிரம்மா வந்து பார்க்குற பெருமாள் எல்லாத்தையும் விட்டு வந்துட்டோம்னு ஒன்றும் இல்லை எல்லா எல்லா சிறுவர்களும் இருக்கா அதே மாதிரி எல்லாருக்கு அப்புறம் தான் எல்லாம் அவருக்கு புரியறது அப்புறம் க்ஷமையெல்லாம் பிரார்த்திக்கிறார் அப்புறம் மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிறேன் அதெல்லாம் பின்னாடி ஆனால் பிரம்மமோகனில் நீங்கள் பார்த்தேன்னா அம்மா பெருமாள் பலவாராக இருந்தது அழகா சுக்கம்பிரும்மத்தினால வர்ணிக்கப்படும் அதெல்லாம் பின்னாடி வரப்போகுது இன்னைக்கு இருக்கிற விஷயத்தை வந்து ஆண்டாளும் சாய்ச்சிருக்கான் கொம்மை முலைகள் இடதுகிற கோவிந்தர் கோர் குச்சேவன் இம்மைப்பிறவை செய்யாதே இனிப்போய் செய்யும் தவந்தான் செம்மையுடைய திருமார்வில் சேர்த்தானேலும் ஒருஞான்னு மெய்மை சொல்லி முகம் நோக்கி விடைதான் தருமேல் மிக நன்றே அப்படின்னு ஆண்டாள் சாய்ச்சிருக்கான் அதாவது நாங்கள் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணாத இருக்கிறதுனால என்ன பயன் அதனால் எங்களுக்கு இருக்கணும்னு ஆசை வரலை அப்படின்னு கூறின ஒன்று இதுன்னு இது எல்லாரும் இந்த மாதிரி சொல்லி உயிரை மாச்சிக்கலாமா அப்படின்னு கல்வி வந்தால் இல்லை இல்லைல்ல பெருமாள் என்ன தான் எங்கள் மேலே எங்களுக்கு என்ன தான் வச்சுருக்கார் என்ன வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கார் அப்படின்றத நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அதாவது ஏதாவது ஒரு சின்ன கைங்கரியமாவது எங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாரா ஏதாவது ஒரு குற்றேவல் கோவிந்தருக்கோர் குற்றேவல் அதாவது இந்த இந்த ஜென்மத்தில் பெருமாளுக்கு ஏதாவது ஒரு சின்ன கைங்கரியமாவது நான் செஞ்சிட மாட்டேனான்னு ஆண்டாள் கேட்குறா போல இந்த இடத்துல கோபிகைகள் ஒரு சிறிய கைங்கரிய அதாவது பெருமாளை சேவிக்கிற அந்த கைங்கரியத்தை என்றைக்கும் பெருமாள் தங்கள் கூட இருந்த அந்த அந்த பாவத்தை அந்த பகவத் விஸ்லேஷம்னு சொல்லக்கூடிய பகவான் இல்லாமல் போனதுன்னு அந்த ஒரு நிலையை தாங்க மாட்டாது அவர்கள் புலம்பிய புலம்பல் அப்படின்னு தயரதன் புலம்பிய புலம்பல் இருக்குது தேவகி புலம்பிய புலம்பல் இருக்குது கோபிகைகள் புலம்பிய புலம்பலாக இந்த புலம்பலை வந்து வர்ணிக்கப்படுறது மேலே இருக்கிற ஸ்லோகங்கள் எல்லாம் மேலே மேலே அவர்களுடைய அனுபவம் அத்தீத்தமாக வரும்னு சொல்லுண்டு கவிதார்க்கி கிசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமா